நான் சலீம், பிச்சைக்காரன், காளி, கொலைக்காரன், சைத்தான் என்று தொடரும் வெற்றி வரிசை பட்டியல். முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை, முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை, முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. இசை, நடிப்பு, இயக்கம் என்று இவ்வுலகத்தை கையில் எடுத்த உழைப்பின் சிகரம் இவர். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. சத்தமின்றி புரட்சியின் பக்கங்களை புரட்டுகிறார் இவர். காலம் மாறும், கனவு நனவாகும், உலகம் உம்மை மீண்டும் உயரத்தில் நிறுத்தும். வேர்வையெல்லாம் விஜய் ஆண்டனியின் வெற்றி பேர் சொல்லும். பிச்சைக்காரன் தாண்டி கோடியில் ஒருவனாய் கொடிகட்டி கோடி கோடியாய் இந்த படம் சம்பாதிக்க வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகன் விஜய் ஆண்டனி அவர்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொன்னாப்புல இவ்வளவு கொரோனாவுக்கு அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோம். ஒருத்தர் பேசியிருக்கும் போது சொன்னார், நீங்கள் வேறு நாங்கள் வேறு கிடையாது, நம்ம எல்லோரும் ஒன்று தான். நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் சினிமா. எங்கள் படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, பார்த்துட்டோம். ரொம்ப நம்புகிறேன் கோடியில் உரன் படத்தை. கோடியில் உரனுக்காக நான் பேசலை இந்த விஷயத்த. ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருந்தா, 12th படிக்கிற பையன் இருந்தா, நீங்கள் ஒரு மார்க் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மார்க் அவர் எடுக்கலன்னா நீங்கள் எப்படி வர சொல்லுவீங்க? நல்லா படிப்பா, 11th நல்லா படி, இந்த விஷயங்கள் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முறையாக நீங்கள் வந்து தட்டி கொடுத்து என்ன கஷ்டப்பட்டு படம் இருக்கிறாங்க. என்ன விட்டுருங்க, இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரொடியூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தாலி வச்சு படம் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் அணுகுமுறையில், உங்கள் அட்வைஸில் ஒரு அறிவுறுத்தல் இருக்கலாம், அன்பான ஒரு அதட்டல் இருக்கலாம். ஸோ அதை பார்த்து நீங்கள் பக்குவமாக வரக்கூடிய படம் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸையும் அப்போ தயாரிப்பாளர்களையும் கண்டிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதில் ஒரு மனிதாபிமானம், ஒரு ஈரம் நெஞ்சில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குறிப்பாக இந்த காலத்துக்கு வேணும். ஏன்னா மக்கள் வந்து தியேட்டருக்கு வரணும். ஏன்னா சென்னை மாதிரி எல்லா ஊர்லேயும் பீச் கிடையாது. நிறைய ஊரில் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து சினிமா தான் கோயில். ஆக்சுவலி சினிமா தியேட்டர் ஒன்று தான் பார்த்திங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு சொல்லிட்டு மத சாமி கும்பிட்றவங்க கும்பிடாதவங்க எல்லோரும் வந்து ஒட்டு மொத்தமாக இருந்து கைத்தட்டுற இடம் வந்து ஒரு சினிமான்ற ஒரு கோயில் தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு மக்கள் திருப்பி வரணும், ஒரு கல்ச்சர் உருவாகும். சினிமான்றது பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பார்க்காதீங்க, அது ஒரு கல்ச்சர், அது ஒரு வந்து பண்பாடு, அது வந்து ஒரு 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 பொங்கல் மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மோடு சினிமா தியேட்டர் அப்படின்ற அரங்கம் வந்து மக்கள் எல்லாத்தையும் இனம் ஜாதி மதம் தாண்டி சேர்க்கக்கூடிய ஒரு அறை அது. அங்கே எல்லோரும் வராங்க. ஸோ வர்றவங்களை ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் கொஞ்சம் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி வர வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி தப்பான படங்கள் வரும்போது, டபுள் மீனிங்கில் அசிங்கமான விஷயங்களை சொல்லி காசு பார்க்க ஒருத்தர் நினைக்கும் போது கண்டிப்பாக அவங்களெல்லாம் நீங்கள் வந்து தடுத்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது வந்து இதை பற்றி, உங்களை பற்றி இந்த படத்தோட நாயகன் ஆனந்த், ஆனந்தோட மெட்ரோ படத்தை பார்த்து நான் வெகு சில படங்கள் மட்டும்தான் வாழ்த்தியிருக்கேன் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி. ஏன்னா எல்லா படம் நல்ல படங்கள் இருக்குது. நான் வாழ்த்தினது வந்து அருவி, குரங்கு பொம்மை அண்ட் மெட்ரோ. அதில் வந்து ஒருத்தர் டேரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து படம் போடணும்னு சொல்லிட்டு. வெறும் சாதாரணமாக ஒரு நல்ல படத்தை வாழ்த்தணுன்றதுக்காக அன்றைக்கி வாழ்த்தினேன் ஆனந்த். ஆனந்தோட குவாலிட்டிஸ் பற்றி சொல்லணும்னு சொன்னால், முதல் நாளைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே ரெஸ்பெக்ட், அதே மரியாதை, அதே அன்பு. சில விஷயங்கள் அனாவசியமாக தலையிட்டு எதுவும் பேச மாட்டார், அனாவசிய வார்த்தைகள் கிடையாது. தான் உண்டு தான் வேலை உண்டுன்ற பார்க்குற அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளி, நல்ல எடிட்டிங் தெரிஞ்ச ஒரு கலைஞர். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி நிறைய அந்த இவரெலாம் எடுத்தார், விக்ரம் எடுத்திருக்காரு பேருன்னு, லோகேஷ் கனகராஜ், அட்லி, அந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நீங்களும் வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ணுற, பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணுற இயக்குனர் லெவலில் ரொம்ப ஷார்ட் டைமில் நீங்கள் சேர போகிறீங்க ஆனந்த். அடுத்தது இன்னைக்கு இசை நாயகன் நிவாஸ் பிரசன்னா, உங்களோட தீவிர ரசிகன்னா. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜா சார் மெலடி கேட்டு தான் நான் மியூசிக் டைரக்டர் ஆகியிருக்கிறேன். நான் முறைப்படி மியூசிக் கற்றுக்கிட்டது கிடையாது. ராஜா சார் மியூசிக்கில் எவ்வளோ ஒரு சோல் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த ஜென்ரேஷனில் இந்த வயசில் வந்து நீங்கள் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நிவாஸ். உங்கள் பட்டத்திட்டப்பட்டுடைய வயிறு உங்கள் கிட்டே இருக்குது. உங்களுக்கு உங்களால் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஒண்டர்ஸ் பண்ண முடியும். நீங்கள் எல்லாம் பண்ணணும், பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் நான் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் ராஜா சார், எனக்கு ரீசெண்டாக கிடச்ச ஒரு மிக நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல மனிதரை வந்து இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு தமிழ், அதாவது இந்த இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் கூட படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சார் நீங்கள் கதை கேட்டிங்களா, அவளுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நானும் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ற அளவுக்கு அவரை ஒரு டிசிஷன் எடுக்க விடலாம். கதை செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்ன்ற அளவுக்கு தமிழ் நாலேஜ் உள்ள ஆள், ஸ்கிரிப்டை படித்து சூஸ் பண்ண தெரிஞ்ச ஆள், பல்ஸில் உள்ள ஆள் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு பண்பான ஒரு மனிதர் ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷம் சார், இந்த படத்தை ரொம்ப அருமையாக எடுத்து கொடுத்துருக்குறீங்க.
படத்தை எடுக்கிறது தாண்டி சார், இன்றைக்கி வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், சாதாரண விஷயமே இல்லை. 10 படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் தான், நான் இல்லை, நீ பண்ணியிருக்கேன், நான் சாதாரண ஆள் தான். ஸோ அது பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க என் ஒய்ஃப்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை, கோடியில் ஒருவன் படத்தை வந்து இன்ஃபினிட்டி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கமல் சார், தனஜன் சார், பிரதீப் சார், மூணு பேர் சேர்ந்து வாங்கி இந்த படத்தை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறாங்க. இந்த மூணு பேரும் இந்த படம் மட்டும் இல்லாமல் என்னோடய நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்கன்னு நான் கண்ணால் பார்க்குறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி என்னை சுற்றி நீ அரணாக அமைச்சிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் எல்லா ஒரு அண்ணன் மாதிரி ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு, நான் எந்த ஃபங்க்ஷன் அவருக்கு பண்ணாலும் சரி, மற்றவங்களுக்கு பண்ணாலும் சரி, எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இப்படின்னு தான் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய சிவா சார் வந்திருக்காங்க இன்றைக்கி எனக்கு எனக்காக. தேங்க்யூ சார். உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப எப்போவுமே எனக்கு வந்து பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் வந்து இன்றைக்கி வாழ்த்தினதுக்கு விஜயகாந்த் சாரோட கம்பேர் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அது உண்மையிலேயே இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறேன் சார். எனக்கே உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஐ திங்க் எல்லாமே வர டிசம்பரோட முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற ஆளோட இன்னும் 10 மடங்காக மாறி நிறைய நல்ல விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலே நிறைய விஷயங்கள் படம் சும்மாலாம் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் சார். உங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு சும்மா படம் பண்ணி தரணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்குது. அதுக்கான சக்தி எனக்கு இப்போ இல்லை. ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் கனவுல வச்சுருக்கிறேன் சார். ரொம்ப மைண்டில் வச்சுக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்தது வந்து என்னோட ஹீரோயின் ஆத்மிகா. இது வரைக்கும் 10 படம் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஆத்மிகா கிட்டே நிறைய பேசியிருக்கேன். ஆக்சுவலி நிறைய ஹீரோயின்ஸ் கூட நடிச்சிருந்தால் கூட அதிகமாக பேச வாய்ப்பு கிடைச்ச நான் பேசினேன். ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோயின் வந்து ஆத்மிகா. நடிப்பை தாண்டி அவங்கக்கிட்ட பெரிய சிந்தனை இருக்குது. ஆக்சுவலி நல்லா சிந்திக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இது நடிகை தானே, அவங்களுக்கு சினிமா பற்றி தெரியும், மேக்கப் பற்றி தெரியுன்ற மாதிரிலாம் தாண்டி நானே நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கலந்துக்கலாம், அட்வைஸ் வாங்கிக்கலாம். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம், நீங்கள் இப்படி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல குவாலிட்டிஸ், நல்ல நாலேஜ் உள்ள ஒரு பொண்ணு, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு. நான் சொல்லியிருக்கேன் ஆத்மிகா, இதை தாண்டி உங்களுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம், பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்ககிட்ட பெரிய டேலண்ட் இருக்குது, நீங்கள் பெரிய ஃப்யூச்சரில் பெரிய பிஸ்னஸ் உமனாக இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, ஆக்ட்ரஸாக கண்டிப்பாக இருப்பீங்க, அது தெரியும், இருக்கீங்க ஆல்ரெடி. பிஸ்னஸில் நீங்கள் நான் ஸ்ட்ராங்காக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறீங்க. அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் உதய், ரொம்ப ஒரு டைரக்டரோட கண்ணுன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே கேமராமேன் தான், பொண்டாட்டியோட ஒரு ஸ்டெப் மேலே கேமராமேன். ஸோ அந்த இயக்குனர் ஆனந்துக்கு கண்ணா நீங்கள் இருந்த விஷயம் வந்து நான் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக, ரொம்ப கிடைச்ச வசதியை யூஸ் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறீங்க. நம்மளும் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணோம் உதய். இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் மோகன், அருண், பாரதி, இன்னொருத்தவங்க சொன்னாங்க, சுப்பு, உங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டைரக்டர்னு சொல்லி சொன்னார் நம்ம நிவாஸ். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். டான்ஸ் மாஸ்டர், ஆர்ட் டைரக்டர், என்ன சார், ப்ரொடியூசர் சாரோட சன், எல்லாருக்கும் உங்கள் மனமார்ந்த வந்ததுக்கு நன்றியை தெரிஞ்சு விட்டு. ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்த ஹரீஷ் இந்த படத்தில் எனக்காக வந்து, தேங்க்யூ, தேங்க்யூ. சிறப்பான வேலை பண்ணிங்க நீங்கள் ஹரீஷ் இந்த படத்தில் எனக்காக வந்து. வாழ்த்தின என்னோட நண்பர் வந்து விஜய் மில்டன் சாருக்கு, ரமணா சாருக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் வந்து கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் முதலே சொன்ன மாதிரி எங்கள் படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு கமர்ஷியலான ஜனரஜகமான படம் தான். மற்றவங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் வளர ஒரு குழந்தை ஒரு பரீட்சை எழுதுனா, பரீட்சையில் சப்போஸ் ஒரு ஆவரேஜ் மார்க் வாங்கினாலோ, என்ன நீங்கள் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி பேசுவீங்களோ, அதே மாதிரி ஈரத்தோடு நீங்கள் வந்து இந்தியா மீடியாவை ஒரு 6 மாதத்துக்கு மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். மக்கள்லாம் வரட்டும், அப்புறம் நம்ம வச்சு செய்யலாம். தேங்க்யூ, தேங்க்யூ.